இந்த சம்பவத்தை வந்து நான் எது கூட கம்பேர் பண்ணி பாக்குறேன்னா, இங்கிலீஷ் யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறார், மேக் விசஸ் பிசின்னு வீடியோ போட்டுட்டு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஸ்னாப் டிராகன் எக்ஸலைட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு, குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. இவங்க மூணு பேர் யாருன்னா, எக்ஸைடிசிக்கும் ஆமுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது எல்லாத்துலயும் பெருசா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பாக்குற பைத்தியக்காரனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹாய் சோல்ஜர்ஸ், 9 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆப்பிள் M2 Pro M2 Max 2 சிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, கேரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி திரும்ப 3 சிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் வச்ச மாதிரி வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அது ரிலீஸ் பண்ண 3 சிப்பும் ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரிக்கோஜாரா சமகரும் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. M3 Pro M3 Max M3 Ultra வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னு தான். இது எல்லாத்துலேயும் பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் லீப் இல்லை. ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வெறும் 10-15% தான் M2 வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் பண்ணணும். 1, ஆர்கிடெக்சரல் சேஞ்சஸ். 2, வெறும் ஸ்பெக்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது பாருங்க 8 கோர்னா 10 கோரா மாற்றுறது. இதுக்கப்புறமா நாம எதுவுமே பண்ண தேவையில்ல. சிப் மேனுஃபேக்சர் TSMC ஆப்பிளோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது, இந்த ஈவெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் குவால்காம் அவங்களோட ஸ்னாப் டிராகன் எக்ஸலைட் அப்படின்ற ஒரு ப்ராசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட M1 M2 மாதிரியான ஒரு ப்ராசர், அதாவது ஒரு SoC. இது எப்படி நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி அதையுமே லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ண முடியும், இன்டெல் AMD ப்ராசர் மாதிரி. அண்ட் அந்த ஸ்னாப் டிராகன் ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா, M2 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கெயின்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இல்லை 10-15% தான் நம்ம பூஸ்ட் கிடைச்சிருக்கும் போது, ஈவன் M3 அது பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்பிளுக்கு இது கூட ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்காது. இதுல இன்னொரு தலைவலி என்னன்னா, இந்த குவால்காம் ப்ராசஸர்ல ஸ்னாப் டிராகன், இது வந்து குவால்காமே கண்டுபிடிச்சது இல்ல, இத கண்டுபிடிச்சது வேற ஒருத்தன். அவ யாரா? நூவியா. நூவியா யாரு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 3 அதுல முக்கியமான ஆட்கள் இருக்கிறார்கள், ஜெரார்ட் வில்லியம்ஸ், மனு குலாட்டி, ஜான் புரூனோ. இவங்க 3 பேர் யாருன்னா, இவங்க 3 பேருமே ஆப்பிள்ல இதுக்கு முன்னாடி வர்க் பண்ண எக்ஸ் எம்ப்ளாயீஸ். வெச்சாம் பாரு ஆப் எனக்கு. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, லீட் SoC ஆர்கிடெக்ட் அட் கூகுள், கூகுள்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆள் ஜான் புரூனோ, அவரும் ஆப்பிள், கூகுள், ஈவன் AMD ஒர்க் பண்ணியிருக்காருப்பா. இங்கே அவங்க ஜெரார்ட் வில்லியம்ஸ், இவர் தான் CEO, இவர் ஆம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீனியர் டைரக்டர் இன் பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர், அதுவும் என்னன்னா ஆப்பிள். ஸோ 3 பேருமே இதுக்கு முன்னாடி ஆப்பிள்லையும் சரி, ஆம்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, AMD சரி ஒர்க் பண்ணிட்டு, இப்போ நூவியா அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, நூவியான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண, அதே ப்ரோ குவால்காம் ஸ்னாப் டிராகன் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த 3 பேரையும் குவால்காம் காசுல வலைய விரிச்சு 3 பேரையும் வாங்கிட்டான். சாரி 3 பேரையும் இல்ல, அந்த 3 பேர் வச்சிருக்க நூவியான்ற கம்பெனியை. இப்ப என்ன பிரச்சனைனா, ஆப்பிள பத்தி நமக்கு தெரியும், அவனால ரேட்டு கம்மியா கொடுக்க முடிஞ்சாலும் அவன் ரேட்டு கம்மியா கொடுக்க மாட்டான். ஆனா குவால்காம் அப்படின்னு கேட்டா கிடையாது, ரேட்டு கம்மியா கொடுக்க முடியும்னா கண்டிப்பா கொடுப்பான், எதுக்கான காம்படிஷனுக்காக. சோ இப்போ குவால்காம் கிட்ட இந்த ஆம் பேஸ்ட் ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் ஒரு நூவியான ஒரு கம்பெனி இருக்கிறதுனால, இது மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விண்டோஸ் லேப்டாப்ஸ், ஆம் பேஸ்ட் லேப்டாப்ஸ் வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன பேட்டரி லைஃப் தான் ஏன்னா ஆம் பேஸ்ட் ப்ராசஸர் எல்லாமே பவரை கம்மியா கன்சூம் பண்ணணும் கம்பேரிங் டு X86 இன்டெல் ஆர் AMD ப்ராசஸர். சோ அந்த விஷயம் தான் ஸ்வீட் ஸ்பாட் ஆப்பிளோட லேப்டாப்ஸ்ல. சோ அப்படின்னும் போது அந்த விஷயத்தை விண்டோஸ்ல கொண்டு வர முடியுமா, கண்டிப்பா கொண்டு வர முடியும். முக்கியமான முக்கியமான 3 பேரால. இந்த சம்பவத்தை வந்து நான் எது கூட கம்பேர் பண்ணி பாக்கறேன்னா, ட்ரேட்டர் சீட்னு ஒரு மேட்டர் இருக்கு. அது எப்படின்னா, ஷாக்லி செமிகண்டக்டர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆதிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருந்தது. அதுல இருந்து ஒரு 8 பேர் வந்தாங்க. அந்த 8 பேர்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இன்டெல்லும் சரி AMD சரி. அதே மாதிரி இவங்க சேர்ந்து ஏதாவது புதுசா பண்ணுவாங்களா அப்படின்றது ஃபியூச்சர் தான் சொல்லுது.
பொதுவாக நம்மளோட வீட்டு நண்பர்களும் சரி இல்லை மற்ற நண்பர்களும் சரி கையில் காசு வந்த உடனே ஆப்பிள் ப்ராடக்டை வாங்கி ஷோகேஸ் பண்ணி நம்மளை வந்து வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற நார்மல் பீப்புள் என்ன நினச்சிப்பாங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு போல, அதுதான் வந்து சூப்பர் போல, அப்படி போல இப்படி போலன்னு சொல்லி நினைப்பாங்க. ஈவன் தோ அதில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் கூட ஆப்பிள் தான் பெஸ்ட்டு, ஆப்பிள் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரியான உருட்டுகள் வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாகவே அடிப்படையில் ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வித்தியாசம் நமக்கு தெரியணும். முக்கியமாக X86-க்கும் ARM-க்கும் இருக்கிற வித்தியாசம் அது என்ன ப்ரோ? X86 ARM அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்டெல் AMD ப்ராசஸர் எல்லாமே X86 அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதுவே மொபைல் ஸ்னாப்டிராகனாக இருந்தாலும் சரி, மீடியா டெக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிளோட M1, M2, M3 இது எது வந்தாலும் சரி ARM பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பிரச்சனை என்ன? X86 விசஸ் ARM. ஸோ அது உண்மையாக அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சாதான் ஃபியூச்சரில் PC-யில் இருக்க இன்டெல் AMD வந்து இருக்குமா இல்லை எல்லாமே வந்து ஆமாம் மாறுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இன்டெல் அண்ட் AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணுற X86-ன்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிள் M1, M2 இதெல்லாம் இருக்கிறத வந்து RISC ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான். அது என்ன ப்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னா அது கீழே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த குறிப்பிட்ட டாஸ்க்கு 100 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இருக்கலாம். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே. எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்ப்போம். லெஃப்ட்டில் தெரிகிறது ஆம், இதில் பார்த்தீங்கன்னா 4 லைன் ஆஃப் கோட் இருக்கு, 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை ஜஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது X86, இதில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போதும் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு. ஆமை பொறுத்த வரைக்கும் அதில் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் X86-ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது ஹெவியாக இருக்கும். X86-ஓட ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனை ஆமில் நீங்கள் 4 போடணும் அப்படின்னும் போது அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட வெயிட்ன்றது இங்கே 4 டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷனோட வெயிட்ன்றது ஆம்ல கம்மியா இருக்கும். அதனால ஆம் ப்ராசஸர்ல கோர்மே வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும். ஆனா X86 ஓட பீட் பண்ணனும் அப்படினா X86 ல இருக்கிற கோர் கவுண்டரோட அதிகமான கோர் கவுண்ட் வந்து ஆம்ல தேவைப்படும். அதனால தான் மொபைல்ல வந்து ஆக்டா கோர், எக்ஸா கோர் சொல்லி நிறைய கோர் கவுண்ட் இருக்கும். ஆனா PC-ல வந்து பாத்தீங்கன்னா டுவல் கோர் இல்லனா குவாட் கோரே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆம் ப்ராசஸரோட கோர்ஸ்ல வந்து லைட் வெயிட்டா இருக்கறதனால கம்மியான பவர் தான் அது கன்சூம் பண்ணும். ஆனா X86-ல இருக்கிற கோர்ல வந்து ஹெவியா இருக்கறதனால அதோட பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். டு பி ஃபிராங்க் X86 ப்ராசஸர் தான் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் கம்பேரிங் டு ஆம். ஆனா ஆம்ல இருக்க நல்ல விஷயம் என்னன்னா எஃபிஷியன்சி தான். என்ன அப்படின்னா எல்லாமே லைட் வெயிட்டா இருக்கிறதுனால பவர் வந்து கம்மியா கன்சியூம் பண்ணும். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா லைட் வெயிட்டா இருக்கிறதுனால எல்லா பர்பஸுக்குமே இந்த ப்ராசஸ யூஸ் பண்ண முடியாது. X86 யூஸ் பண்ற மாதிரி சில குறிப்பிட்ட பர்பஸ்க்கு மட்டும்தான் ஆம் ப்ராசஸ யூஸ் பண்ண முடியும். இல்ல X86 மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஆமும் ஒரு அனதர் X86 தான் மாறிடும். ஸோ இதனால என்ன விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆம் பேஸ்ட் ப்ராசஸர் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு தான் டெவலப் பண்ண முடியுமே தவிர ஒரு ஜென்ரல் ப்ராசஸர் X86 மாதிரி டெவலப் பண்ண ரொம்பவே கஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு M1 M2 இதே எடுத்துப்போமே. M1 M2 இதெல்லாம் வந்து நீங்க ஆப்பிளோட ஓன் OS ஓன் சாஃப்ட்வேர் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். PC-ல இருக்க மாதிரி X86 மாதிரி உங்களால் வந்து மேக் OS இன்ஸ்டால் பண்ண முடியும், லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டு வேணா அதையும் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆக்சஸ் கிடையாது. ஸோ X86-ன்றது ஜென்ரல் ஹார்ட்வேர், அதில் என்ன சாஃப்ட்வேரா போட்டுக்கலாம். ஆனால் ஆம்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸர், அதுக்கான சாஃப்ட்வேர் பண்ண மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஓன் சிப்பை பில்ட் பண்ணி அதுக்கான சாஃப்ட்வேர்ஸை பில்ட் பண்ணனால இது வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனால் அது நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த M1 M2 இந்த லேப்டாப்ஸ்லாம் இருக்கலையே ஆப்பிளோட லேப்டாப்ஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணுறீங்க. பொதுவாக இந்த M1 M2 லேப்டாப் வாங்கி வச்சிருக்க மேக்புக் ஏர் தான் அதிகமான பேர் வாங்கியிருப்பீங்க. அதுதான் அது மோஸ்ட் செல்லிங் லேப்டாப்பும் கூட. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படம் பார்ப்பீங்க. படம் பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீடியோ எடிட் பண்ணுவேன். நீங்கள் படம் பார்க்குறதுல வீடியோ டீ கோட் ஆகுது, எடிட் பண்ண வீடியோ என்கோட் ஆகும். ரெண்டும் சேம் விஷயம் தான், ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் எடுக்கும். அண்ட் அந்த ரிசோர்ஸுக்குமே ஆப்பிள் வந்து ப்ராசஸரில் வந்து ஒர்க் பண்ணாமல் தனியாக மீடியா என்ஜின் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தனியாக ஒரு என்ஜின், அதுக்கு ஒரு தனியாக ஒரு என்ஜின், ப்ராசஸர் தனியாக ஒரு ப்ராசஸர், அப்புறம் GPU தனி. அதே மாதிரி ஓவரால் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலுமே பெரிய டாஸ்க் எதுவுமே நம்ம அதில் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டோம். கம்பேரிங் டு ஆக்சுவல் டெஸ்க்டாப் PC, சிம்பிள் பெஞ்ச் மார்க் டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ M2 Ultra எடுத்துங்க, அதான் பெரிய ப்ராசஸர் ஆப்பிளோடது. அந்த ப்ராசஸரில் 24 cores இருக்கு. ஆனால் அந்த 24 cores ஈஸியாக X86 ப்ராசஸர் வெறும் 12 core வந்து பீட் பண்ணிட்டு போயிடும். இங்கே பார்த்துங்க 7900 பீட் பண்ணிடுதுங்களா. சிங்கிள் கோரில் பார்த்தாலுமே 8 core இருக்கிற ஆப்பிள் M1 4 core இருக்கிற i7-1165G7 கம்பீட் பண்ண முடியாது. சரி GPU அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தாலுமே ஆப்பிளோட M2 Ultra அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராசஸர் 4 லட்ச ரூபா பே பண்ணால் தான் அந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராசஸர் வெறும் 60,000 ரூபாய் கிராஃபிக்ஸ் கார்டு
47 தோத்துரும். நீங்க அந்த 47 வச்சு நீங்க ஒரு 1.5 லட்சம் கூட கூட கம்மியா கூட பிசி பில் பண்ணிக்க முடியும். இப்ப பாதி அவர் 2 GB வச்சு பண்ணி கொடுத்தோம். அந்த பிசி கிட்டத்தட்ட 150 அந்த ரேஞ்ச் தான் வரும். சிங்கிள் ஜிபி போட்டா ஆக மொத்தம் என்ன சொல்ல வரனா, ஆர்ம் ப்ராசஸர்ன்றது ஒரு சைடுல இருக்கும். எதுக்காக அப்படின்னா, லைட் வெயிட் ப்ராசஸ் பண்றதுக்காக. லைட் வெயிட் ப்ராசஸ்னா இப்ப லேப்டாப்ஸ்க்கு அது சூப்பர். ஏன்னா லேப்டாப்ஸ்க்கு நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவை கிடையாது. கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும் நம்ம வெளியே எடுத்துட்டு போய் யூஸ் பண்றதுக்கு. அந்த கம்மி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா சார்ஜ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து சூப்பர். ஆனா டெஸ்க்டாப்ல அது வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா? ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லயோ டெஸ்க்டாப்லயோ இல்ல ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட்ல அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டினா, ஆக்சுவலா ஒர்க் ஆகாது. ஆனா ஆப்பிள் என்ன பண்றேன்னா, பக்காவா மார்க்கெட்டிங் பண்ணி காசே வாங்காம பல யூடியூபர் அது கூகுன்னு கூவி அதை வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ அது ஃபேக்சுவலா வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலுமே சூப்பரா இருக்கு, குட்டியா இருக்கு, அழகா இருக்கு, இங்க ஒரு மெட்டல் பினிஷிங் இருக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு மேட்டர் வருது. இங்கிலீஷ் யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறார், மேக் விசஸ் பிசி வீடியோ போட்டுட்டு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. So is the Apple unboxing experience is not generous. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வச்சிருக்கிறது பர்ஃபார்மன்ஸ் அதில் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக x86 ப்ராசஸ் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, நமக்கு அதிகமான ப்ராசஸ் பண்ண வேண்டிய இடங்களில் x86 தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆம்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் புஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு தான் பண்ணுறதுனால குறிப்பிட்ட இதுக்கு மேலே பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து M1 சிப்போ M2 சிப்பு வந்து எஃபிஷியண்டாக இருக்கிறதுக்கு ரீசன் ஆம் மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 மேட்டர் இருக்கு. அது என்னன்னா, ஆம் ப்ராசஸால குறிப்பிட்ட கோர்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும் தேவையில்லை அப்படின்னா. பட் x86ஆல் அதை பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர்ல இன்டெல் அண்ட் AMD அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதை கொண்டு வரலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தா கிளாக் ஸ்பீட் கம்மி, ரொம்ப கம்மி பண்ற அளவுக்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் ஆஃப் கம்ப்ளீட்டா டர்ன் ஆஃப் பண்றதுக்கான அளவுக்கு போகல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ஹைபிரிட் கோர்ஸ், எஃபிஷியன்சி கோர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், இந்த மேட்டர் ஆல்ரெடி இன்டெல்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் AMD அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு அப்புறம் SoC, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே சிப்ல எல்லாமே இருக்குது. இதனால எப்படி ப்ரோ எஃபிஷியன்சி அதிகமா வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப PC எடுத்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து தனியா இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியா RAM இருக்கு, அதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் GPU இருக்கு. சோ இப்படின் போது ரெண்டுக்கும் நடுவுல நிறைய கேப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கேப்ஸ் மூலமா லேட்டன்சி வந்து கிரியேட் ஆகும். லேட்டன்சி கிரியேட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? டேட்டா போகுது இல்லையா, அந்த டேட்டா போகுது பவர் தேவைப்படும். அந்த பவர் எங்க இருந்து வரும்? நம்ம SMPS ல இருந்து வரும் இல்ல வந்து பேட்டரியில இருந்து எடுக்கணும். சோ அப்படின் போது இதுவுமே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். பட் இதுவுமே லேப்டாப்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல ஆம் அளவுக்கு இல்லனாலும் குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து x86 பெஸ்ட் ப்ராசஸர் கொண்டு வரது வாய்ப்பு இருக்கு. போத் இன்டெல் அண்ட் AMD அதல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் தி வீடியோ. ஆப்பிள் ப்ராசஸர் தான் பெஸ்ட் அப்படி சொன்னாங்கன்னா டேட்டாவோட சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. ஏன்னா சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேட்டாவோட பேசினாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம நம்ம அதை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றது வந்து எனக்கு அது ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு சரியில்லை நண்பர்களே. நான் ஒரு சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகம் இருக்கிறது என்றால் அது வந்து ஃபேக்சுவல் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து எல்லாரும் சொல்றாங்க பொது புத்தியில் இருக்கிறது அப்படியே நம்ம நம்பிட்டு போகக்கூடாது. நம்ம வந்து தீர விசாரிக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஆம் ப்ராசர் பற்றியும் x86 பற்றியும் பேசியிருப்போம். இதுக்கு முன்னாடி யாருமே வந்து பேசலை. ஏன் அப்படின்னா வந்து பொதுவாக இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும். இதுவும் நீங்கள் பார்ப்பீங்க நம்பி தான் போகிறேன். பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகே, போயிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக்கை நிறைய போடுங்க. நான் நிறைய பேருக்கு அப்போ தான் காட்டும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பார்க்க வேற ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணி போனால் வேற ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போவாங்க. கமெண்ட்டை கீழே போட்டு விடுங்க, அதிகமாக கமெண்ட் போட்டாலும் அதிக பேர் காட்டும். இது மற்ற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வந்து பிஸ்குருக்கள் ஸ்கேம் வீடியோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுலாம் ஓகே நைஸ், அது அவேர்னஸ் தான். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்து எனக்கு மன திருப்தி கிடைக்கும். ஏன்னா நான் இதை பற்றி இல்லை டெக்னிக்கல் டேட்டா பற்றி பேசியிருக்கோம், அதை இத்தனை பேர் பார்த்துருக்கேன், இத்தனை பேர் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு நான் ஒரு அடுத்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு உந்து சக்தியாக இருக்கும். உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குற சொல்ல சாதிக்கும் போ.